வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். நீங்கள் நம்ம சவு சவு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு பருப்பை வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து ஃபுல்லாக வேகணுன்றதில்ல, 50% தான் இந்த மாதிரி பருப்பு வந்து முழுசாக இல்லாமல் ஒரு விரிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது சவு சவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சவு சவு சேர்க்கும்போது ரொம்ப குழஞ்சிரும். நான் ஒரு சவு சவு எடுத்து தோலை சீவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுட்டு பா சேர்த்துறேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு, பாசிப்பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்தீங்கன்னா பருப்பு வேகாதனால வெந்ததுக்கப்புறம் காய் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சவு சவு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வலிச்சு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காயை வந்து வலுவலுன்னு அரைக்காமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. சவு சவு வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துருக்கோம். இந்த இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். காயம் நல்லா வெந்துருச்சு, நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சமாக கழுவுங்க. கொஞ்சமாக சீரகம், கடுகு சீரகம் எடுத்து ஒரு 2 மிளகாய் தடவை இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டே பல சேர்த்தேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம வேக வச்ச காயோட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். சவு சவு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளைப்புடு புளி குழம்பு வத்த குழம்புக்கெலாம் சைடாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.